நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் ஃபார்ம் ஒர்க் டெஸ்ட் அடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சிங்கப்பூர் வர்றதுக்கு பல வழிகள் இருக்குது. எஸ் பாஸ், இ பாஸு, எம்ப்ளாய்மெண்ட் பாஸு, சிபிஆர்ட் பர்மிட், இந்த மாதிரி எல்லாமே நிறையா வழிகள் இருக்குது. ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் அடித்து வர்றது தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, வந்து நீங்கள் டெஸ்ட் அடித்து வந்துட்டீங்க அப்படின்னா வந்து அதோடய வேலிடிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ மற்ற இதிலலாம் வந்தீங்க, பிசிஎம், எஸ் பாஸ் இதிலலாம் வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கன்னா திருப்பி வரோம்னா அதே அமௌண்ட் கிட்டத்தட்ட 4 லட்சம், பிசிஎம்னா 2.5 லட்சம், 3 லட்சம் அந்த மாதிரி கட்டுற மாதிரி வரும். ஆனால் வந்து ஒர்க் பர்மிட்டில் வந்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் 4 லட்சத்துக்கிட்ட செலவாகும், அதுக்கப்புறம்லாம் 1 லட்சம் அந்த மாதிரி தான் செலவாகும். ஸோ அமௌண்ட் ரீதியாகவும் சரி, சேலரி ரீதியாகவும் சரி, டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் சரி, டெஸ்ட் அடிக்கிறது தான் பெஸ்ட்டு. நானும் வந்து டெஸ்ட் அடித்து தான் வந்தேன், ஓகேங்களா. ஸோ வந்து டெஸ்ட் அடிக்கிறது பெஸ்ட்டு. டெஸ்ட் அடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா என்னென்ன ரகம் இருக்குது, என்னென்ன டைப்பில் வந்து டெஸ்ட் இருக்குது, அது வந்து எப்படி பண்ணணும், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும், உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பிளேலிஸ்ட்டே தனியாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டெஸ்ட்டு, மெட்டல் ஃபார்மு, மெட்டல் ஃபார்மு, டிம்பர் ஃபார்மு, ஸ்டீலு, ஏர்கோனு, இது மாதிரி டைல்ஸு, இது மாதிரி வந்து என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது அந்த டெஸ்ட்டு எப்படி அடிக்கணும், அதில் என்ன கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகும், எவ்வளோ நேரம் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஒன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஸோ வந்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு எது சூட் ஆகும், நீங்கள் எதில் வந்து கை தேர்ந்தவர், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி அதில் டெஸ்ட் அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூர் வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக்கல் டெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ படிச்சிருந்தால் தான் வந்து எலக்ட்ரிக்கல் டெஸ்ட் அடிக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிம்பர் ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வீக்கான பர்சன் பண்ண முடியாது. அது மாதிரி வந்து ஒன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் போய் பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சிங்கப்பூர் வரதுக்கு என்ன டெஸ்ட் அடிக்கலாம் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள், ஓகே. இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலுமினியம் ஃபார்ம் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிம்பர் ஃபார்மும் கிட்டத்தட்ட அலுமினியம் ஃபார்மும் சேம் தான். இப்போ அலுமினியம் டிம்பர் ஃபார்ம் எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அலுமினியம் ஃபார்மும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டெஸ்ட் அடிப்பாங்க, ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னு தியரியை பார்த்துருவோம். தியரி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன் ஹவரில் பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா. 25 கொஸ்டின் கேட்பாங்க, எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும், ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது அதுக்கப்புறம் 2 சம்மு கேட்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டரை வந்து எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி, அந்த சம்மு ரொம்ப ஈஸி தான், முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் வந்து எது மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, அந்த ஃபார்ம் ஒர்க் ரிலேட்டடாக தான் கேட்பாங்க, காலமு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அலுமினியம் ஃபார்ம் ஒர்க்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கட்டடத்துக்கு எப்படி இந்த பில்லர்லாம் எழுப்புறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கட்டடத்துக்கு யூஸ் பண்ணுறது தான். அலுமினியம் ஃபார்ம் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா சிங்கப்பூரில் அலுமினியம் ஃபார்ம் ஒர்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இது வெயிட்லெஸ்ஸு, ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் ஃபார்ம் ஒர்க்கு தான் வந்து நிறையா சிங்கப்பூர்லாம் வந்து கட்டடத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த பில்லர் எழுப்புறதுக்கெல்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் அலுமினியம் ஃபார்ம் ஒர்க், ஓகேங்களா. ஓகே, தியரி முடிச்சாச்சு. நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா தியரி பார்த்தீங்கன்னா 1 ஹவர், அடுத்தது ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 4 ஹவர் கணக்கு வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிக்கர் பாக்ஸுன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, காமிக்கிற மாதிரிங்க, சின்னதாக இருக்கும் கிக்கர் பாக்ஸுன்னு சொல்லிட்டு, இதை மட்டும் அந்த ரெண்டு பேரும் தனித்தனியாக அடிக்கணும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து 35 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே வந்து ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் பிரேக்கு கொடுத்துருவாங்க, அடுத்தது திருப்பி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 ஹவர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு டைம், ஓகேங்களா. ரெண்டு பேரும் இதை வந்து சேர்ந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து ப்ராஜெக்ட் நிப்பாட்டணும், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் கரெக்டாக இருக்கணும், எல்லா லெவலும் கரெக்டாக இருக்கணும், லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது, அந்த அலுமினியமில் வந்து எந்த இடத்துலையும் வந்து சின்ன கேப்பு கூட தெரியக்கூடாது, எல்லாமே பக்காவாக வந்து ஃபிட்டாக இருக்கணும். அப்புறமேட்டு வெஜ் பின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது வந்து கம்பல்சரி போட்டிருக்கணும், ஓகேங்களா. வெஜ் பின் வந்து கம்பல்சரி போட்டிருக்கணும், அதை செக் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இரும்பு வந்து இது கரெக்டாக சென்டரில் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இவ்வளோதான், இதை வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ரக்டர் வந்து செக் பண்ணுவாங்க, டெஸ்டர் வந்து செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க, நீங்கள் பாஸ் ஆஃபீலா அப்படின்றது தெரிஞ்சிடும். உடனே தெரியாது, அது தெரிய 10 நாள் ஆகும், ஓகேங்களா. அதாவது இந்த நிறையா ப்ராஜெக்ட் நான் சொல்லியிருந்தேன்ல, நான் டெஸ்ட்டெல்லாம் நிறையா டெஸ்ட் போட்டிருக்கேன்ல, அதில் வந்து அலுமினியம் ஃபார்ம் ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியான ப்ராஜெக்ட், இருக்கிறதுலே வந்து ஈஸியான ப்ராஜெக்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் கிடைக்கும். ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியான ப்ராஜெக்ட்டு.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து வெயிட் வந்து இந்த அலுமினியம் ஃபார்ம் ஒர்க் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து இது ஸ்பீடாக வந்து இது பண்ணலாம், ஓகேங்களா? ஸ்பீடாக வந்து இதில் ஒர்க் பண்ணலாம். அதனால தான் சிங்கப்பூர்லாம் அது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அடுத்தது அந்த அலுமினியம் ஃபார்ம் ஒர்க் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2,50,000 3 லட்சம் வரைக்குமே வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கம்பெனிக்கு தனி அமௌண்ட், அது 1 லட்சம் வரைக்கும் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் அலுமினியம் ஃபார்ம் ஒர்க் டெஸ்ட்டு அடிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இது மாதிரி தான் இருக்கும் ப்ராஜெக்ட்டு. ரெண்டு பேர் சேர்ந்து அடிக்கிறதா இருக்கும். ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சொல்லிட்டேன், இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து மற்ற ப்ராஜெக்ட் எலக்ட்ரிக்கலு அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? எது பெஸ்ட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணிருங்க. ஷேர் பண்ணிருங்க. டாடா சொல்லிருங்க. டாடா.